இந்த வீடியோல இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வண்டிக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி மாத்துறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோட மேக்ஸிமம் டியூரேஷன் பாத்தீங்கன்னாலே ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஒரு டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய ஃபுல் யூசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பைக்கை எடுத்தோன்னே எந்த வேலையா இருக்கட்டும், செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்திரம் அல்லது டயர் மாத்திரம் அல்லது இன்ஜின் ஆயில் மாத்திரம் அல்லது எந்த வேலையா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு வாட்டர் வாஷ்க்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வண்டியை நீட்டா பக்காவா வாட்டர் வாஷ் பண்ணி வெயில கொஞ்ச நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் வண்டியை வந்துட்டு ரேம்ப்ல ஏத்திட்டு நீங்க உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கிளாசிக் 350 பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பான செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கு. பின்னாடி வீலுக்கு டிஸ்க் வர செயின் ஸ்ப்ராக்கெட் ஒன்னு, பின்னாடி வீலுக்கு பிரேக் ஷூ வரக்கூடிய செயின் ஸ்ப்ராக்கெட் ஒன்னு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா பின்னாடி வீலுக்கு பிரேக் ஷூ வரக்கூடிய செயின் ஸ்ப்ராக்கெட். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ஸ்ப்ராக்கெட் பியரிங்கும் புதுசு போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்துட்டு பிரேக் ஷூவை புதுசு மாத்திக்கிறோம். புதுசு மாற்றும் பொழுது நம்ம கையில் உள்ள கிரீஸ் எதுவும் பட்டுருந்துச்சுன்னா அதை வந்து போகிறதுக்காக அதை வந்துட்டு எம்பிடி வச்சு தேய்ச்சி விட்டுறோம். இப்போ ஏன் இன்ஜின் ஆயிலை கழட்டி விட்றோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலை கழட்டி விட்டால் தான் இந்த வண்டியில் உள்ள சின்ன பல்லை வந்துட்டு கலட்ட முடியும். அதாவது இன்ஜின் ஸ்ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ப்ராக்கெட்டை கலட்ட முடியும். ஸோ அதனால இன்ஜின் ஆயிலை கலட்டி விட்டுட்டு இன்ஜின் ஆயில் சர்வீஸும் சேர்த்து இந்த கஸ்டமர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஜின் ஆயிலை கலட்டி விட்டுட்டு அதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சின்ன பல்லு ஸ்ப்ராக்கெட்டை நம்ம கலட்டிடுறோம். நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா வண்டியை காட்டிலும் இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் ஸ்ப்ராக்கெட்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன பல்லை கலட்டும் பொழுது அது ஃபுல்லாகவே அதிகமான மண் கல் தூசி எல்லாமே இந்த ஓரத்தில் வந்துட்டு செடிமெண்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வண்டியில் மட்டும்தான் இந்த மேக்னட்டோ கேஸ் கவரை கலட்டினா மட்டும்தான் இந்த வந்துட்டு இன்ஜின் ஸ்ப்ராக்கெட்டை கலட்டக்கூடிய செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த வண்டியில் வந்துட்டு இந்த சின்ன பல்லுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். அதனால இந்த மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் பொழுது அல்லது இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணும் பொழுது தயவு செய்து இந்த கேஸை கலட்டும் பொழுது ஃபுல்லாகவே இந்த சின்ன பல்லை வந்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது ரெக்கமெண்டடு. இதை தனியாகவே நம்மளோட சேனலில் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம், அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ எடுக்கும் பொழுது அந்த ஷார்ட்ஸும் நாங்கள் கிரியேட் பண்ணோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேஸை வந்துட்டு பக்காவாக பெட்ரோல் அல்லது டீசலை வச்சுட்டு நீட்டாக தேய்ச்சி ஒரு பொட்டு மண்ணோடு இருக்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, மண்ணுங்கிறது இந்த செயினுக்கு வந்துட்டு ஒரு எதிரி மாதிரி. மண்ணோ கல்லோ சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த செயின் லாக் ஆகும் பொழுது நிறையா புல்லட் ஓட்டக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் 4000 கிலோமீட்டர்லேயே போயிடுது, 5000 கிலோமீட்டர்லேயே போயிடுதுங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல செடிமெண்ட் ஆகக்கூடிய அந்த மண் கல் தூசி இது எல்லாமே தான் காரணம். அதனால பக்காவாக வந்துட்டு நீட்டாக ஒரு ப்ரஷ்ஷை கையில் வச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் அல்லது வந்துட்டு பெட்ரோலு அல்லது டீசல் இதில் எதை வேணாலும் போட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த அளவுக்கு கேஸ் க்ளீன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு புது செயின் ஸ்ப்ராக்கெட்ல வரக்கூடிய சின்ன பிள்ளைய நீங்க மாத்த ஆரம்பிக்கணும். பெரும்பாலும் நம்ம கடைக்கு வரக்கூடிய முக்காவாசி கஸ்டமர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் அசம்பிளி மாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனா செயின் ஸ்ப்ராக்கெட் அசம்பிளினா பின்னாடி ரியர் வீல்ல வரக்கூடிய ஸ்ப்ராக்கெட் மாத்துவீங்களா அல்லது செயின் மாத்துவீங்களா அல்லது இன்ஜின்ல வரக்கூடிய சின்ன ஸ்ப்ராக்கெட் மாத்துவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் அசம்பிளினாலே அந்த ஸ்ப்ராக்கெட்டோட கிட்டிலேயே மூணு பொருளுமே வந்துடும். அதாவது ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட்டும் வந்துடும், சின்ன வீல் ஸ்ப்ராக்கெட்டும் வந்துடும், ஃபுல் செயின் கிட்டுமே வந்துடும். இது மூணுமே சேர்த்து மாத்துறதுக்கு பேர் தான் செயின் ஸ்ப்ராக்கெட் அசம்பிளி மாத்துறது. புல்லட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்லேயே ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட்லேயே பிரேக் ஷூட ஹப்பும் சேர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு பிரேக் ஷூ வந்துட்டு நல்ல எஃபிஷியண்ட்டாகவே தாராளமாக செயின் ஸ்ப்ராக்கெட் அசம்பிளி மாற்றும் பொழுது ஃபுல்லாகவே பிரேக் ஷூவுமே நல்ல எஃபிஷியண்ட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்ம பின்னாடி வீல் செட்டப் எல்லாத்துமே பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை கொண்டு போய் ரியர் ஸ்டேக்கில் ஃபிட் பண்ணுறோம். ரியர் ஸ்டேக்கில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குண்டான அட்ஜஸ்டை போட்டு டைட் வைக்கிறோம். இப்போ நம்ம போடக்கூடிய நட்டோட பேர் வந்துட்டு ஹாஃப் ஆக்சில் நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் ஆக்சில் நட்டுங்கிறது ஒரு 30 அல்ல 32 ஸ்பேனர் சைஸ்ல இருக்கும். இப்போ நம்ம டைட் பண்றதுக்கு பேர் ட்ரம் போல்டு நட்டுங்குவாங்க. இதை ரெண்டுத்தையுமே மீடியமான டைட்ல வச்சுட்டு இப்போதான் நம்ம இன்ஜின் ஸ்ப்ராக்கெட் அல்லது சின்ன பல்லு, பழைய மெக்கானிக்ஸ் ஃபுல்லாவே சின்ன பல்லுன்னு சொல்லுவாங்க. இதை டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா இன்ஜின் ஸ்ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு முன்னாடி இன்ஜின் ஸ்ப்ராக்கெட்டும் ஃபிட் பண்ணியாச்சு, ரியர்ல வர வீல் ஸ்ப்ராக்கெட்டும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போதான் வந்துட்டு செயினை வந்துட்டு நம்ம மாட்ட போறோம். நம்ம இப்போதான் வந்துட்டு செயினை வந்துட்டு லாக் பண்ண போறோம். செயினை லாக் பண்ணுறதுக்கு இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் ஓரிங் செயின் சொல்லுவாங்க. அதாவது செயினோட லிங்க்குக்குள்ளே இடையில ஓரிங் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, குட்டியாக ஒரு ஓரிங் போடுறோம் பார்த்தீங்களா. இந்த ஓரிங்கை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் மாட்டிடணும். இந்த ஓரிங்கை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மறுபடியும் பழைய மாதிரியே டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியே பிரோஜனம் இல்லாத கதையாக அது போயிடும். அதனால வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் பக்காவாக பார்த்து நீட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க.
அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட்டை மாத்துறோம், ஸ்ப்ராக்கெட் பியரிங்கை மாத்துறோம், அதுக்கடுத்து கியர் ஸ்ப்ராக்கெட்ல வரக்கூடிய கேஸை கிளீன் பண்ணிட்டு அந்த கியர் ஸ்ப்ராக்கெட்டையும் மாத்துறோம், கடைசியா செயினை மாத்துறோம். செயினை மாட்டிட்டு லிங்க் போடுறதுக்கு முன்னாடி அதுல வரக்கூடிய அந்த ரெண்டு ஓரிங்கமே பக்காவா உள்ள வச்சு லாக் பண்ணி செயினோட பிளேவை கரெக்டா ஸ்லாக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீல டைட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ஒர்க்கு முடிஞ்சு. இப்போ வந்துட்டு இந்த மேக்னட்டோ கேஸை கலெக்ட்னோம் பாத்தீங்களா, அந்த கேஸை மறுபடியும் ரீஃபிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு புது கேஸ்கட் கவர், அதாவது கவர் கேஸ்கட் புதுசா ஒன்று வாங்கி போட்டுறணும், பழசை போடக்கூடாது, அதுல இருந்து ஆயில் இக்காரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஜின் ஆயில் வந்துட்டு ஃபுல்லா டாப் அப் பண்ண போறோம். இதுக்கு வந்துட்டு 2.5 லிட்டர் 2.75 சில பேர் ஊத்துறாங்க, 2.5 லிட்டர்ஸ் போதுமானது. ஸோ வேலை முடிஞ்சுங்களா? இப்போ நமக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா, ஓகே புதுசா செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் மாத்தியாச்சு, பக்காவா இருக்கு, வண்டி சவுண்ட் இல்லை, நாய்ஸ் இல்லை, சூப்பரா ஓடுது, ஆனா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை எப்படி தொடர்ந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்லக்கூடிய சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க எப்ப செயின் ஸ்ப்ரே அடிச்சாலும் சரி, இல்ல இன்ஜின் ஆயில் அடிச்சாலும் சரி, அல்லது கிரீஸ் போட்டாலும் சரி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இதை ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி செயினை தயவு செய்து கிளீன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட், இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு மேலேயோ கீழேயோ கவர்லாம் வராது. இது வந்துட்டு வெளியில வந்துட்டு அட்மாஸ்பியர்ல பட்டு ஓடக்கூடிய ஒரு, வெளியில வந்து எந்த ஒரு கவருமே இல்லாம ஓப்பனா ஓடக்கூடிய செயின் ஸ்ப்ராக்கெட். அதனால இந்த செயினை வந்துட்டு பக்காவா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம், வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம், அல்லது பிரஷ் வச்சு மேனுவலா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தயவு செய்து இதுக்கு லியூப் அப்ளை பண்ணுங்க. பெட்டர் வந்துட்டு நீங்க செயின் லியூபை காட்டிலும் இன்ஜின் ஆயில், பியூரான இன்ஜின் ஆயில நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்ரி 1000 அல்லது 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு செயினை வந்து ரெண்டு பக்கமும், அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈவன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் உங்களுக்கு 15,000 to 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடா வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது பைக்கர் 360 தமிழ்.